புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, பாரத் ஜோடோ யாத்ரா இங்கு முடிகின்றது, இங்கு சொல்லாத தலைவர்கள் வருகின்றனர். பாரத் ஜோடோ யாத்ரா அட ஓவர் அட தயிரே நீதானே கள்ளுப்பே. போதும்பா, பாத்தீங்களா எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிச்சிருக்காங்க காங்கிரஸ்ல அந்த நடைபயணம். எப்படி முடிச்சிருக்காங்கன்றத விட எந்த லொகேஷன்ல எந்த மாண்டேஜ் சீன்ல, அது மட்டும் நல்லா ஹை ஸ்டேஜ்ல ஹில் ஸ்டேஷன்ல பெருசா குளிர்ச்சி. ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னாலே சுவிட்சர்லாந்துல ஒரு சாங், அமெரிக்கால ஒரு டுயட் வைக்கிற மாதிரி, கன்னியாகுமரியில சரியான வெயில், சும்மா 12 மணிக்கு பள்ளீர் நடிக்கிற மாதிரி ஆரம்பிச்சாங்க. முதல்ல அவர் ஆரம்பிச்சு வச்சாரு. இங்க எத்தனை பேர் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல போய் முடிச்சிருக்காங்க குளு குளுன்னு. அதாவது வாழ்க்கையில வந்து சூடும் இருக்கும் ஜில்லுன்னு இருக்கும். ரைட் ஜில்லுன்னு இருக்கும்ன்றது இப்ப தெரிஞ்சு. அங்க பாருங்க அரே பையன் எப்படி நிக்கிறாரு. ஆஹா பாருங்க, அந்த தாடியிலாம் அந்த வெள்ளை கலர் எல்லாம் பட்டு, சரி நம்ம தலைவர் எவ்வளவு சிரமப்படுறாரு பாருங்க. அப்படி அப்படி தொண்டர்கள் பாக்கணும் அளவுக்கு அங்க ஒரு மீட்டிங். சரி, இவர அழகிரி அவர்கள் சொன்னாரு பாத்தீங்களா, என்னது கேஎஸ் அழகிரி அவர்கள், நாங்க எல்லாம் ஸ்ரீநகர் போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆளே காணும் ஒருவேளை லாஸ்ட்ல எங்க நிக்கிறாரு நான் பாக்கல. அவர் எங்க அந்த கண்டிஷன்ல யார் ஃபேஸும் தெரிய மாட்டேதுங்க, எல்லாம் ஸ்வெட்டர் இந்த மஃப்ளர் எல்லாம் போட்டிருக்காங்கல்ல. அன்பிரார் எல்லாம் தமக்குரிய, அன்புடையார் என்பும் உரியர் பிறகு. அப்படி நிறைய தமிழ் எல்லாம் பேசி ஒரு அளவுக்கு ஒரு முடிஞ்சிருக்குது. ஜோடோ யாத்ரா சமயம் முடிஞ்சிருக்கு காங்கிரஸ்ல ரைட்டு. அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ரைட்டா நம்ம இங்க போறோம், நம்ம டெல்லி. டெல்லி ஆமா, ஸ்ரீநகர்ல டெல்லி. என்னன்னா பார்லிமெண்ட் தொடங்குது நாளைக்குதான், உடனே குஷி ஆகாது. நாளைக்கு வந்து பார்லிமெண்ட் துவங்குது, பார்லிமெண்ட்ல என்ன பேசணும்னு என்டிஏ மீட்டிங் நடந்திருக்கு. ஆமா, நாளைக்கு வந்து அதாவது பிரதமர் மோடி அவர்கள் வந்து நிறைய பிளான் எல்லாம் போட்டு ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கிறாராம். பிளான் போடுறாரா? ஆமா, என்ன புது பிளானு, அடுத்தடுத்த என்னெல்லாம் பண்ணலாம், இதுக்கப்புறம் அதிக ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேசலாம், அந்த மாதிரி இன்னொரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணலாம், பார்லிமெண்ட் எப்படி சுமூகமா நடத்தலாம், எந்த பிரச்சனையும் இல்லாம எப்படி கொண்டு. பிரதமர் ஒரு பிளான் பண்றாரு, பிரதமர் வருவாரா? ஃபர்ஸ்ட் பிளான் போடுவாரு, வருவாரியா? பிளான் போட வர மாட்டாரா? சரி, எதிர்கட்சிகள் இன்னொரு வந்து பிளான் போடுறாங்க. அமெரிக்கால ஹிண்டன்பர்க், ஹிண்டன்பர்க். ஆமா, அவங்க ரிசர்ச் பண்ணிருக்காங்க என்னன்னு, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில வந்து முறைகேடு நடந்திருக்கு, சரி அதான் விசாரிக்கணும் சொல்லிருக்காங்க. அத பத்தி எதிர்கட்சிகள் வந்து பேச போறாங்க பார்லிமெண்ட்ல. அப்ப நாள்ல இருந்து ஃபுல்லா ஃபயரா இருக்க போகுது இல்ல பார்லிமெண்ட், ஏறும் இறங்கும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி. சரி, எப்பப்பா இதெல்லாம் பட்ஜெட் கூட்டத்தொடரெல்லாம் போடுவாங்க? இனிமேடு தான் அல்வா எல்லாம் கிண்ணாங்களே அவங்க. வெயிட் பண்ணு, அவசரப்படாத, இப்ப தான் அல்வா அதுக்கு. சரி, அவங்க மணி இந்த பேங்க் மாதிரி இப்படி கொண்டு வருவாங்க சூட் கேஸ்ன்னு பாக்குறேன். அது ஒண்ணு. அப்புறம் இந்த பிபிசில வந்து பிரதமர் மோடி அவர்களை பத்தி ஒரு விஷயம் வந்துச்சு தெரியுமா? அப்படியா? அதை பத்தி நாங்க வந்து பேச போறோம். சரி சரி, பார்லிமெண்ட்ல பேசுறது வாய்ப்பு அளிக்கணும், பிபிசி பத்தி பேசுறதோ அல்லது அதானியை பத்தி பேசுறதுக்கு அவங்க வாய்ப்பு அளிக்கணும். சில பட்ஜெட்டில் வரும்பொழுது தமிழகத்தினுடைய பாதிப்பில்லாமல் அவர்களுக்கு வேண்டிய போதுமான நிதி ஒதுக்க தருவதில் இந்த அரசு முன்வர வேண்டும். அப்பொழுது வரும்போது எங்களுடைய ஆதரவும் அதற்கு இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றோம். ஸோ என்டிஏ மீட்டிங் முடிஞ்சிருக்குல்ல, அந்த என்டிஏ மீட்டிங் முன்னாடி ஒருத்தருக்கு லெட்டர் வந்திருக்கு. லெட்டரா? அவர் மெம்பர் தான். லெட்டரா? ரெண்டு லெட்டர். அதிமுக அடுத்து கட்ட சொல்லு பாப்போம். அதிமுக தம்பி தவிர அவர் தான், அவருக்கு தான் வந்திருக்கோம். நோ இல்லையா? சிவி சண்முகம் அவர் எம்பி தான், அவருக்கு வந்திருக்கோம். எங்க என்னங்க இந்த டீமே சொல்றீங்க, அந்த டீம்ல ஒருத்தர் இருக்காரு அவரு சொல்ல மாட்டீங்க. என்ன பெரிய பாகிஸ்தான் டீம், அதான் சொல்லிட்டுன்னு. ஓபிஆர். ஓ அப்படியா? ஓபி ரவீந்திரன் அவர்களுக்கு ரெண்டு லெட்டர் வந்திருக்கு. விடுப்பா, ஒன்னு வந்து இபிஎஸ் அவங்க இருந்து வந்திருக்கும், இன்னொன்னு ஓபிஎஸ் அவங்க இருந்து வந்திருக்கும். புகார் லெட்டர் இல்லையா? இங்க வந்து கூட்டத்தொடருக்கு வாங்க, கூட்டத்தொடர் மீட்டிங்க்கு வந்த லெட்டர். நீங்க வரணும், நீங்க மட்டும்தான் தலைவர் அங்க இப்போதைக்கு எம்பி. ஓபிஎஸ் அவர்களோட மனநிலை எப்படி இருக்கும் பாத்தீங்களா? பார்லிமெண்ட்ல இருந்து என் பையனை கூப்பிட்டாங்க, சிங்கக்குட்டி தம்பி போயிட்டு வாப்பா. இப்ப நாங்க தான் கெத்து, இடைத்தேர்தல் அதெல்லாம் பேசினாலும் பேசுவாங்க. அப்படியா? ஆமா, அதான் அதை நான் சென்றதுதான் சொல்ல முடியும். அவர்கள் இதற்காக அவர் அழைத்தார் எனக்கு தெரியாது. அவரோட கோட்டையில அவரு தான் ராஜா. யாருக்கோ எல்லாரும் அவங்க கோட்டையில அவங்க தான் ராஜா. இதுதான் புதுசு. சஸ்பென்ஸா சொல்லவா? சொல்லு. எல்லாரும் வெயிட் பண்றாங்க பாருங்க, அதிமுகல ஒருத்தருக்காக வெயிட் பண்றாங்க. இபிஎஸ் அவர்கள் மட்டும் கரெக்ட் தான்ப்பா. இவரு சாதா கோட்டை இல்லப்பா, இவரு செங்கோட்டை. ஆஹ், புஸ்டபர் ரெட் ஃபோர்ட்.
செங்கோட்டையன் அவர்கள். ஓகே ஓகே ஓகே. அவர் வந்து ஈரோட்டில் வந்து எல்லாருக்கிட்டையும் மாஸ்க் காட்டுறேன்னு வந்து மெம்பர்ஸ்லாம் சைட்ல உட்கார வச்சு காமிச்சிட்டு இருக்காரு. அவர் ஒர்க் விஷயமா வந்திருக்காரு. எலெக்ஷனுக்கு வந்திருக்காங்களா? சரி, எடுத்த வேணா இவங்க எல்லாருமே வெல்கம் பண்ணி உட்கார வச்ச உடனே ஃபேன் ஏதோ பிரச்சனை போலப்பா. தங்கமணி வேலுமணி அவர்கள் இப்ப பாருங்க விஜய் பாஸ்கர் அவர்கள் மெயினா இருந்தாரு. அவங்க இடத்துல செங்கோடையன் அவர்கள் தான் வந்து லீடு ஹீரோ. யாருக்கு சீசன் இருக்கோ அவங்களுக்கு தான் மவுஸ்ன்ற மாதிரி. அப்ப கோவிட் டைம்ல விஜய் பாஸ்கருக்கு சீசன் இருந்துச்சு, இப்ப இல்லன்னு சொல்ல வரியா? அப்படி சொல்ல, இப்ப இருக்க சீசன் அவருக்கு இருக்குன்னு சொல்றேன். சரி ஓகே. அதாவது பாருங்க, எப்போ நீங்க வேட்பாளர் அறிவிக்க போறீங்க? விரைவில். பாஜக ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்களாமே, ஏதோ அவங்க சைடுல நிப்பாட்டுறாங்க, தனியா நிக்க போறதா? இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள் இங்க எடுபடாது. இப்படி எல்லாம் கேள்வி போயிடு. போன் சைலண்ட்ல வைடா. அண்ணா போன் சைலண்ட்ல தானே இருக்கு. இந்த சைலண்ட்ல வைடா. சைலண்ட்ல. ஆ ஓகே. தேர் செல்லா போடுப்பா. சைலண்ட்ல. போன் சைலண்ட். சைலண்ட்ல தானே இருக்கு. அங்க அட ஏய் அண்ணா, உங்க போன் தான அடிக்குது. ஓ அவர் தேர்தல் களத்தை பொறுத்தவரையிலும் என்னன்னா நீங்க பாத்தியா, அவர் போன் அவருக்கே தெரியலப்பா. அதாவது ஏன் தெரியுமா, அவ்வளோ கான்சென்ட்ரேஷன். என்னப்பா இடைத்தேர்தல் அதிமுக ஜெயிக்கணும்ட்டு நம்ம போன் அடிக்கிறது கூட தெரியாம ஒர்க் பண்றாரு. என்ன பண்றது அதிமுக, ஃபேனும் ப்ராப்ளம் பண்ணுது, போனும் ப்ராப்ளம் பண்ணுது. ஓஹோ, அப்படி யுத்தத்தில் எப்படி நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்பது வில்வத்தை கற்றுத்தருகிற போதுதான் பிராணாச்சாரர் சொல்லுவார். எல்லோரும் கேட்பார், உங்களுக்கு என்ன தெரிகிறது என்று கேட்பார். எல்லோரும் மரம் தெரிகிறது, கிளை தெரிகிறது, தலை தெரிகின்றார்கள். அர்ஜுனியை பார்த்து கேட்பார், உனக்கு என்ன தெரிகிறது என்பார். அந்த பறவையினுடைய கண் மட்டும் தான் தெரிகிறது என்பதை போல என்னுடைய பொதுச் செயலர் அதை உருவாக்கி காட்டுவார். செங்கோட்டை அதிமுக விட்டுருங்க, இந்த பக்கம் வந்து திமுக கிட்ட வந்துருங்க. சரி, அவங்க அப்ப அவங்க ஃபுல்லா ஆரம்பிச்சிட்டாங்க. மினிஸ்டர் எல்லாம் வந்து ரோந்து போறாங்க அந்த இடத்துக்கு. ரோந்து போறாங்களா? என்ன கண்டுபிடிக்கிறது ரோந்து போறாங்க? ரோந்துலப்பா வாக்கு கேட்டு போறாங்க. பரப்புரை பரப்புரை. காங்கிரஸ்க்காக யார் உழைக்கிறா அப்படின்னா முத்துசாமி அவர்கள் உழைக்கிறார். ஏப்பா இவி கே இளங்கவன் தான் வேட்பாளர். அவரை நான் பாக்குறதே இல்லையே, ஃபீல்ல. இவர் தொகுதியில இவர் கொஞ்சம் மாஸ்க் காட்டி விட்டா இவர் கொஞ்சம் ஓட்டு அல்ல நல்ல. அதனால போற இடத்துல எல்லாம் சரி ஆலம் போல் வேலம் போல் ஆலம் போல் வேலம் போல் முத்துசாமி வருகிறாரே. சரி, எல்லா இடத்துலயும் வந்து ஆலம் எடுக்கிறாங்க. அப்புறம் அமைச்சர் மக்கள் கையை பிடிச்சிட்டு கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், அந்த பேஸ் வாய்ஸ்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இந்த தேர்தல் வரும்பொழுதுதான் தலைவர்கள்லாம் வந்து மக்கள் கையை பிடிச்சு எல்லாம் என்னை பொறுத்தவரையில் பிரச்சாரத்தில் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்களும் மற்ற தொண்டர்களும் மிக தீவிரமாக ஈடுபட்டு இருக்கின்றார்கள். ஆகவே எங்களை பொறுத்தவரையில் இந்த கூட்டணி வெற்றி பெறும். திமுக சைடுல இருந்து நல்லா வொர்க் பண்றாங்க. காங்கிரஸ்க்காக காங்கிரஸ் எங்க வொர்க் பண்றாங்க? திமுக தான் வொர்க் பண்ற மாதிரி தெரியுது. ஆமா வொர்க் பண்றா அதெல்லாம் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து திமுக ல இருந்து ஒருத்தர் தாமு அன்பரசன் அவர்கள், அவர் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெச்சா ஒரு விஷயத்த பேசி டப்புன்னு முடிச்சாரு. நம்முடைய நோக்கம் என்ன சொன்னா, இந்த தேர்தலில எதிராளிகள் டெபாசிட் இழக்க செய்யணும். ஏன் தெரியுமா, பாஜக பாத்தீங்கன்னா யார நிக்க வைக்கிறதுன்னு தெரியல, அதிமுக பாத்தீங்கன்னா எல பிரச்சனை போயிருக்கு, ஓபிஎஸ் டீம்ல பாத்தீங்கன்னா ஆள் பிரச்சனை போயிருக்கு. தலைவர் வர இருக்கிறாரு, நம்ம சின்ன தலைவர் வர இருக்கிறாரு, டூர் எல்லாம் வர இருக்கிறாங்க. அன்பில் மகேஷ் அவர்கள் போறாரு. அதுக்கப்புறம் பேச மாட்டேன் நான். அதனால நாங்க டெபாசிட் வந்து நீங்க யாருமே வாங்கவே மாட்டீங்க அப்படின்ற அளவுக்கு நாங்க ஒர்க் பண்ணி ஜெயிச்சு காட்டுவோம். அடுத்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வேட்பாளரை வந்து சூப்பரா நிக்க வச்சுட்டு எல்லா இடத்துலயும் வந்து செமையா பேசிக்கிட்டு இருக்காரு. பாத்தியா, நான் மிமிக்ரி பண்றேன்னு ஃபீல் பண்றியே, அண்ணனே மிமிக்ரி தான் பண்றாரு. யார வச்சு மிமிக்ரி பண்ணாரு? பிரதமர் மோடி அவர்களை போய் மிமிக்ரி பண்றாரு. ஓ, பிரதமரோட வாய்ஸ் எல்லாம் பேசுவாரா சீமான்? ஆமா, அங்க பாருங்க பாருங்க பாரு. முகாங்கதி பாரதியா, சின்ன வயசுல ஏன் சேர்த்தான் இப்பதான். அந்த மாதிரி வந்து மீக்லாம் பண்ணி காமிச்சாரு. அதுல ஒன்னு சொன்னாரு, ரைட்ல வந்து இது வந்து டெலிபிராம்ப்ட், அது ரெண்டத்தையும் பார்த்துட்டு அப்படியே சொல்றாரு. டெலிபிராம்ப்ட் நான் சொன்னாரு. ஆமா, இங்க இப்படி வலையில எடுத்து ஓடிட்டு இருக்கு டெலிபிராம்ப்ட், இப்படி ஓடுது. வர போயரா
நெல் உயரும். ஐயோ ஐயா, எங்களுக்கு ஒன்னும் உயரலையா. அவரு திடீர்னு இப்ப தமிழ் மேல அவருக்கு அதிகபட்ச நம்மளுக்கு தான். மொழி சுதைந்து அழிந்தால் இனம் சுதைந்து அழிந்து விடும். இதை புதிய கண்டுபிடிப்பா இருக்கு ஐயா. சிறைச்சா அழிக்கிறதே நீங்க தான் ஏன். காங்கிரஸ் மேலேயும் நிறைய குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு, பிஜேபி மேலேயும் நிறைய குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. இப்போ அண்ணனை மட்டும் இந்த இடத்துல நிற்க வச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் தலைகீழே மாத்திடுவேன் அப்படின்னு சொல்கிறார். இந்தியாவே தலைகீழே மாற்றிடுவாரா? சரி சரி. என்னவோ ஏங்க, அங்கே பாருங்க குளிர்ல அந்த தலைவர் எப்படி பேசுறாரு. நம்ம இடிதாங்க என்ன அந்த மாதிரிலாம் போக மாட்டாரா, பேச மாட்டாரா? நம்ம அண்ணனே குளிர் ஜுரம் வந்து சுண்டல் சுகு காப்பின்னு குச்சின்னு இருக்காரு, அவர் எங்க இதெல்லாம் பேச போறார்? ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். புலியை பார்த்து பூனை சூடு போட்ட கதையாக என் அணியிலிருந்து பிரிந்து போய் தனித்து களத்தில் நின்றால் என்னை ஜெயித்து விடுவேன் என்ற மமதையில் கொடைமடக்கி கொக்கரிக்கின்றான். அதை பார்த்தெல்லாம் இந்த பணங்காட்டு கீரி கிழுகிழுப்புக்கு ஆளாக மாட்டான். கொடைமடக்கி நடத்துவது கட்சி அல்ல, நாலு பேர் கொண்ட குழு, அவ்வளவுதான். அதையெல்லாம் கட்சி என்று சொன்னால் உண்மையான என்னோட கட்சிக்கு களங்கம் வந்து விடாதா? காக்காவும் குயிலும் நிறத்திலும் உருவத்திலும் ஒன்றாக இருக்கலாம், ஆனால் காக்கா வேறு குயில் வேறு என்பதை மறந்துவிடக் கூடாது. நீங்கள் நாலு பேர் வைத்து கொண்டு நாலு மணி நேரம் ஆலோசனை என்ற பெயரில் உள்ளுக்குள்ளே கிச்சு கிச்சு மூட்டி விளையாடி கொண்டிருந்தால் கொடைமடக்கியை விட மாசான குழுவை வைத்து இடையிடையே பிரேக் விட்டு ஆலோசனை நடத்தி இடிதாங்கி கெத்து காட்டுவான் என்று எச்சரிக்கிறேன். அது மட்டுமில்லை, ஒட்டி பிறந்த இலையை எட்ட நின்று வெறித்து கொண்டிருக்கிறார்கள் சிலர். எட்டி பறித்தல் லகுவாக இருக்குமா அல்லது இடியாப்ப சிக்கலாக இருக்குமா என்று எல்லோரும் வடக்கு நோக்கி பார்வையை ஊன்றி கொண்டிருக்கிறார். ஆனால் இடிதாங்கி மாற்று முகாமில் என்ன நடக்கிறது என்று முக்காடு போட்டு பார்ப்பது அழகா? யார் யார் தனித்து நிற்கிறார்கள், யார் யார் கூட்டு போட்டு பாட்டு பாடுகிறார்கள் என்பதையெல்லாம் நோக்கும் பழக்கம் இடிக்கு கிடையாது. சூரியனுக்கு யார் டார்ச் அடிக்கிறார்கள், இடிதாங்கிக்கு யார் டார்ச்சர் கொடுக்கிறார்கள் என்பதை பற்றி எல்லாம் சிந்திப்பதற்கு நேரம் இல்லை. முரசு சத்தம் கூடுதலாக கேட்கிறதா அல்லது குக்கர் சத்தம் கூடுதலாக கேட்கிறதா என்று அறிய இடிதாங்கியின் காதுகளுக்கு நேரம் இல்லை என்பதை தெரிவிக்க கதவடைப்பு செய்துள்ளன. இடிதாங்கிக்கு சின்னமே கிடைக்காவிட்டாலும் கன்னத்தின் மூக்கோரமாக கிடக்கும் மீசைதான் சின்னமாக முறுக்கி கொண்டிருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டும். போட்டியிட்டவனுக்கு நாலு வாய் என்றால் போட்டியிடாதவனுக்கு 40 வாய் என்று சொல்லும் அளவுக்கு இடிதாங்கியோடு களத்தில் நிற்காதவர்கள் போடும் கூச்சல் இடிதாங்கியின் ஈரக்குலைக்கு எரிச்சலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. வெற்று வாயை வைத்து இடிதாங்கி தோல்விக்கு துண்டு விரிக்க வேண்டாம் என்று எச்சரிக்கிறேன். ஏனென்றால் இடிதாங்கியின் அகராதியில் தோல்விக்கான வேர் சொல்லுக்கு வேறு விளக்கமும் உள்ளது என்பதை மறந்துவிட வேண்டாம். தோல்விதான் வெற்றி, வெற்றிதான் தோல்வி என்றபடியால் இடிதாங்கி மீண்டும் மீண்டும் தோற்று சாதனை படைப்பான் என்று எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவிதை பயங்கரமா இருந்துச்சு. போன வாரம் பார்த்தனே, இந்த வாரம் புதுசா ஒண்ணு எழுதி வந்து தேயினால் சுட்டவடை ருசி ருசி, நாவினால் சுட்டவடை ருசியோ ருசி. ஈ என இழித்தல் பொது விதி, ஈ என இழித்தல் இடைத்தேர்தல் விதியோ. பாம்பின் கால் பாம்பறியும் இது பழமொழி, வாக்காளர் கால் வேட்பாளர் அறிவது தேர்தல் மொழியோ. கூட கும்பிடு குடிஞ்சு கும்பிடு, கும்பிடு பல விதம். ரோட்டுக்கு ரோடு காது கிளியுது, குரல்கள் புதுவிதம். சோப்பு சீப்பு கண்ணாடி தேர்தல் கெட்டப்பு அம்மாடி. உங்க வீடு எங்க வீடு, அம்பிட்டு வீட்டிலும் உங்க வீட்டு பிள்ளை என்று எத்தனை பேருங்கோ. ஈரோட்டுல தேரோட்டமா, வேட்பாளர்கள் ஊர்கோலமா, வாக்காளர் பாடு பெரும் குழப்பமா. We are back to cinema. சினிமாவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மகிழ் திரிமேனி இருக்கார்ல இயக்குனர், சரி சரி உனக்கு தெரியாத மாதிரி சொல்லணும்னா தடையற தாக்கன்னு பண்ணாரு. ஆமா, மீகாமான் அப்படின்னு படம் பண்ணாரு, ரைட்டு. அப்ப அடுத்து வந்து அஜித் அவர்களை வச்சு ஒரு படம் பண்ண போறதா ஒரு தகவல். விக்னேஷ் சிவன் அவர்களை வச்சு அவர் தான் டைரக்ட் பண்றதா ஒரு படம் ஒன்று பேசிட்டு இருந்தாச்சு. ஆமா, அங்க என்ன விஷயம் தெரியல, இப்போ இதுதான் வந்து ஒரு தகவலா வந்திருக்கு. அட்லீன்றாங்க, மகிழ் திருமேனின்றாங்க, ஃபுல் தகவலே பயங்கரமா இருக்கு. டாப் ஹீரோயின் வந்து இந்த படத்துல இருக்கணும் அப்படின்ற ஏதாச்சும் இருக்கும்?
துணிவு படம் வந்து நல்லா ஓடிருச்சுல, அதனால இப்ப மார்க்கெட்டுக்கு மறுபடியும் அஜித் குமார் அவர்கள் மார்க்கெட்னு வேணா இந்த மொக்க காமெடி அடிச்சிருக்காரு, சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி வேணாம். சோ அதனால இவர் கம்பேக் கொடுத்ததுனால எல்லா டைரக்டர்ஸும் சார் நான் கதை சொல்றேன் நான் கதை சொல்றேன்றாரு போல. சரி ஓகே சரி, இப்ப அடுத்ததா வந்து 67 பாது 64 67 என்ன தெரியுமா பண்றாங்க, ட்விட்டர்ல தளபதி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கீழே ஓட்டு போடுங்கன்னுட்டாங்களா? அப்படி இல்லப்பா, பாயிண்ட் இருக்கும்ல பாயிண்ட், அதை வந்து பாயிண்டா வச்சிருந்தாங்க. நம்ம எதனா பாயிண்டா ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் மாதிரி நம்மள எதனா ஃபில் பண்ணி சொன்னாங்க என்னன்னு தெரியல. கோல போட்டியோ கடைசியில பார்த்தா 67 பாயிண்ட் போட்டுருக்காங்க. ஏன் தளபதி 67 ஆனா அவ்வளவு வெயிட்டிங்லயும் அப்டேட் வெறித்தனமா வந்திருக்கு. தளபதி 67 அப்டேட். We are back to sports. கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் பாருக்கு. ஏன் வாட் ஹேப்பன்ட் எதா இருந்தாலும் அப்பலாம் ஐபிஎல் எல்லாம் இந்தியா நல்லதா விளையாடுறாங்க, ஏன் கஷ்டப்படுற? இந்தியா நல்லதா ஆனாங்க, இதுக்கு முன்னாடி இந்தியால ஒருத்தர் ஆனாரு அவர்தான் இப்ப வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. யாரு? முரளி விஜய் அவர்கள் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆயிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆயிட்டாரு. எல்லா போட்டியில இருந்தும் ரிட்டையர் ஆகிறாரு. அவன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் நிறைய இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் சொன்னார், இந்த மாதிரி சரியா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, 30 வயசு மேல ஆனாலே வந்து நம்ம ரொம்ப ஏஜ்டுன்னு சொல்லிட்டு பிசிசிஐல முடிவு பண்ணிடுறாங்க, நான் இப்ப கூட பயங்கரமா ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஞாபகம் இருக்கு அவனுக்கு 2010 நினைக்கிறேன் ஐபிஎல் டைம்லாம் ஃபைனல்ஸ்ல இவர் மட்டுமே 100 ரன் அடிச்சு கொடுத்து டிராஃபி எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அந்த மாதிரி பிளேயரு இப்ப தின் ரிட்டையர் ஆனா கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. பாத்தீங்களா ஜோகோவிச், அவர் போற இடம் எல்லாமே வேற லெவல் பண்ணுவாப்புலே வந்து பெரிய வின் பண்ணி ஷீல்டு வாங்கிட்டாரு. இப்ப ஆஸ்திரேலியா ஓபனையும் வந்து வின் பண்ணி சரி அழுதுட்டாருப்பா அவரு. ஆமா கிராண்ட் ஸ்லாம் வந்து கூச்சிட்டு அவங்க வீட்டுல டிராஃபி வைக்கிறதுக்கே இடம் இருக்காது போல, ஃபுல் கிராண்ட் ஸ்லாம் அடிக்க வச்சிருக்காரு. அந்த மாதிரி சரியான பிளேயர். ஒரு காலத்துல வந்து நம்ம காதுல வந்து நடால் நிறைய விஷயங்கள்